இன்வே உங்க பிசினஸ்க்கு தேவையான வெப்சைட் வெறும் 999 ரூபாய் முதல் பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு வாங்க சார். இன்வே கால் 9843720001. வணக்கம்ங்க, நான் உங்கள் மணிகண்டன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி கார்கேர் சர்வீஸோட ஓனருங்க. நான் நம்ம லாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருந்தோம்னா, ஹோண்டா கம்பெனியில் வந்து கார் சர்வீஸ் அட்வைஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு ப்ளஸ் வந்து சேம் டீடெயிலிங் கார் சர்வீஸ் அண்ட் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த சர்வீஸ் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க லாஸ்ட் 7 இயர்ஸ் முன்னாடி. ஸோ இந்த சர்வீஸ் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மெயின் நோக்கம் என்னென்னா, கஸ்டமர் பண்ணக்கூடிய சர்வீஸில் ஏதாவது யூனிக்காக பிஸ்னஸ் கொடுக்க முடியும், அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்கிறத நம்மளோட நோக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, இந்த ஒர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணுறது எல்லாமே டீடெயிலிங் சர்வீசஸ் மட்டும்தான். இப்போ இந்த சர்வீஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன கவர் பண்ணுறோன்னா, கார் வாஷிங், கார் பாலிஷிங், கார் இன்டீரியர் கிளீனிங், கார் அலாய்வில் கிளீனிங் அண்ட் கார் செராமிக் கோட்டிங் அண்ட் கார் பாடி பாலிஷிங் அண்ட் அதுபோக பார்த்திங்கன்னா அக்சசரி சர்வீசஸ் பண்ணுறோம், மெக்கானிக்கல் சர்வீசஸ் பண்ணுறோம், டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக டீடெயிலிங் சர்வீஸில் இந்த ஒரு டெப்த்தாக போகிறதுனால கார் வாஷிங் வந்து 249 ரூபாய்க்கு. ஸோ இந்த லொக்காலிட்டியில் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சர்வீஸை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கார் வாஷிங்கிறது எல்லாருமே ஜஸ்ட் வண்டி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணி தொடச்சு கொடுப்பாங்க. பட் நம்மளது அப்படி கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காரில் உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு நுணுக்கமான ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் கூட இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறது நம்மளோட ஒர்க்குங்க. ஸோ இந்த ஒர்க்கை வந்து யூனிக்காக பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு போறீங்க. நம்ம டீடெயில் அத்தனையும் லொக்கேஷன் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கீழே கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம தகவல் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சர்வீஸும் இன்க்ளூடாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நோக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஒரு கஸ்டமர் நம்மள்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பி கஸ்டமர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறோம், ஹாப்பியாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். நம்மள்ட்ட இருக்க மேன் பவர் அத்தனை பேருமே ஸ்கில்டு மேன் பவர், எல்லாருமே எல்லா பிராண்டட் காரையுமே சர்வீஸ் பண்ணி அதில் அனுபவம் உள்ள போர்ஷன் நம்மள்கிட்ட இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு காரையுமே யோசித்து நம்மள்ட்ட வந்து சர்வீசஸ் வந்து இவங்க வெளியில் இருக்காங்களே இவங்கள்ட்ட வந்து சர்வீஸ் கொடுத்தா அப்படின்னா ப்ராப்பராக பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு தயக்கம் இல்லாமல் எங்கள்கிட்ட நம்பி கொடுக்கலாம். உங்கள் காரை நாங்கள் எங்கள் காராக எடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட மோட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி, ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப லோ ப்ரைஸ் ஹை குவாலிட்டி, அதை மட்டும் தான் ப்ரியாரிட்டியாக கொடுத்து பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போதுமே இந்த சர்வீசஸ் குவாலிட்டி கொடுத்துட்ருப்போம். ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்போம், மற்ற மார்க்கெட் நிலவரத்தை விட நம்மளோட சர்வீஸ் சென்டர்ஸ் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும், குவாலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். இதுதான் எங்களோட நோக்கம் அண்ட் மோட்டோ இதாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சர்வீசஸில் எடுத்துருக்க கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 10,282 எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இந்த டேட் நம்ம ஆரம்பிச்ச நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் என்னோட சர்வீஸ் வந்து அவைல் பண்ணிக்க கஸ்டமர்ஸ் இந்த டேட் இந்த நிமிஷம் வரைக்கும் அவைல் பண்ணிக்க கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நான் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இதில் வந்து டைவர்ட் ஆகிற கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சில பேர் இருக்கலாம், பட் மேபி மேஜர் கஸ்டமர்ஸ் வந்து என் கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கேன். நான் எல்லோரும் எங்கிட்ட தான் சர்வீஸ் வராங்க, நான் தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். இதில் மேஜர் பாயிண்ட் என்னென்னா 24/7 ஹெல்ப்லைன் நம்மள்கிட்ட இருக்குது, ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீசஸ் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இவங்க இந்த கஸ்டமர்ஸ் அத்தனை பேருக்குமே டோர்ஸ்அப் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இந்த கஸ்டமர் அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்குற சர்வீசஸில் அவங்களோட தேவை என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாஷ் தேவை அப்படின்னா என்னோட இடத்த வந்து பண்ணணும் கிடையாது. நீங்கள் எனக்கு கார் வாஷ் தேவை பண்ணி நான் கோயம்புத்தூரில் ஆரஸ்பத்தில் இருக்கிறேன், இல்லை கவுண்டம்பாளையத்தில் இருக்கேன், இல்லை கணபதியில் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட லொக்காலிட்டியில் வந்து நீங்கள் உங்களோட தேவையான ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், நாங்கள் எங்களோட ஒர்க்கை கார் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமான சர்வீஸ் வச்சுருக்கிறதுனால எல்லா கஸ்டமரும் நம்மள்ட்ட கொஞ்சம் வந்துட்டாங்க அப்படின்னா இன்றைக்கா நம்மகிட்டே ஹோல்டாக சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் அந்த சர்வீஸை விட்டு கொடுக்குறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சர்வீஸ் யூனிக்காக கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காரு ஃபஸ்ட்டு வாஷிங் வந்ததில் வேக்கம் க்ளீன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக கார்பரேட்டிலேருந்து சீட்லேருந்து டோர் பேட்ஸ்லேருந்து ஸோ உங்களோட சீட்டோட மடிப்பிலேருந்து ஸ்டிச்சிங்கில் இருக்கக்கூடிய எவ்ரி டஸ்ட்டையும் நம்ம வந்து வேக்கம் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செகண்ட் திங் பார்த்திங்கன்னா சீட் ரயில், இந்த சீட் ரயில்ஸில் இருக்கிற டஸ்ட்டு, இந்த மாதிரி சீட் ரயிலில் வரக்கூடிய டஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த மடிப்பில் வரக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. வேக்கம் பண்ணி எடுக்கணும், டஸ்ட்டஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொன்றா வேக்கம் பண்ணி ஃபஸ்ட் க்ளாஸாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அதை வேக்கம் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்ச மேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு. ஸோ சோப்பு நல்லா வாஷ் பண்ணி பக்காவாக அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ தேர்ட் ப்ராசஸ் அந்த டேஷ்போர்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பக்காவாக ஃபோம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி வாஷிங் ஸ்டேஜ் போகும். வாஷிங் பண்ணும்போது ஸோ ஃபுல் பாடி வந்து ஃபோம் வந்து அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வைப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் காஸ்க்கு ஃபைனலாக ஒரு வேக்ஸ் பாலிஷ் பண்ணி டெலிவரி கொடுப்போம். இதுதான் நம்மளோட ஃபுல் ப்ராசஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இப்போ வேக்கம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டோரை என்ட்ரிச்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்னா உள்ள மைனர் டஸ்ட் எல்லாத்தையும் பர்டிகுலராக ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துட்டு ஸோ அதுக்கான இதில் வைப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜ்ஜில் உள்ள இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸு அண்டு டோர் பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸு இந்த மாதிரி கைத்தொட்ட இருக்கிற அழுக்கு இந்த ஆயில் கிரீஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் இதில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குப்போ. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் பாலிஷ்க்கு முன்னாடி. ஸோ டேஷ்போர்டை வந்து டோர் பேட் அண்ட் டேஷ்போர்ட் பாலிஷ்க்கு முன்னாடி டோர் பேடை க்ளீன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் தான் போயிட்டுருக்குப்போம். ஸோ அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்குறத விட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும் இந்த வண்டிகளுக்கு. ஸோ அதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. வியூ பண்ணி நீங்களே பார்க்கலாம் அந்த எல்லாத்தையும். ஸோ இப்போ நான் இது பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் உள்ளக்கூடிய மைனர் டஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஸோ வெரி ஃபைனல் இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓட்டும்போது காரில் கையை வந்து எங்கே வேணாலும் டச் பண்ணி வந்துருப்போம், எங்கே வேணாலும் போயிட்டு வருவோம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கிருமிகள் வந்து டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து ஸ்டேரிங் வெயில் மட்டும்தான் இருக்கும், கிருமிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பாட்டை வந்து நம்ம இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் மூலமா ஸ்ப்ரே பண்ணி எவ்ரி வாஷில் வந்து நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறதுனால கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக்டி இந்த கோவிட் பாசிட்டிவ்லேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைலேருந்து அவாய்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு மெயின் திங்க் அது இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து கார் வாஷில் வந்து இது வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணி பண்ணும்போது இந்த மெட்டீரியலோட லைஃப்பும் லாங் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதோட இன்ட்ரீட்மெண்ட் க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் இதோட ஒரிஜினாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரிய ஆரம்பிக்கும் இந்த ப்ளேஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணி பாலிஷ்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒன்லி பிராண்டட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மினிமம் சார்ஜஸ் இந்த 299 கார் வாஷ் சார்ஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா இத்தனை ஒர்க்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து இன்க்ளூடாக பண்ணி தரோம். நாங்கள் இந்த கையோடைய ஆயில் நம்ம ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டும்போது ஆயில் கண்டென்ட் வந்து ஸ்டேரிங் வீலில் வந்து நிறைய அப்ளை ஆயிருக்கும், நிறைய ஸ்டெயின்ஸ் வந்து இதை வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டெயின்ஸ் அண்ட் ஆயில் கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து மெயினாக நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேரிங்க்கு பின்னாடி உள்ள அழுக்கு, ஸோ உங்களோட இண்டிகேஷனில் வரக்கூடிய அழுக்குகள், அந்த வந்து கியர் நாபில் வரக்கூடிய அழுக்கு, அதுபோக ஏசி வென்ஸில் வரக்கூடிய அழுக்கு, கிளஸ்டர் மீட்டரில் வரக்கூடிய அழுக்கு, ஏசி சுவிட்சில் வரக்கூடிய அழுக்கு, இந்த மாதிரி அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி இதை வந்து நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக வண்டியை வந்து பிராண்ட் நியூ வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக வாஷிங்லேயே கொடுக்குறோம் நாங்கள் இதை. ஸோ இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி டேஷ்போர்ட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மேண்டட்ரி எல்லா வண்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஈவன் இந்த வெஹிக்கிள் மட்டும் கிடையாது, கம்பல்சரி வரக்கூடிய ஒவ்வொரு வாஷுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வண்டிக்கும் இதை நாங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணி டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே வந்து வண்டி சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் க்ளீனிங் அண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் காட்டும்போது நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்டீரியர் க்ளீன் பண்ணக்கூடிய வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இதை பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வாட்டர் வாஷ் வர வண்டிக்கே பேசிக்காக அதை வச்சு க்ளீன் பண்ணி டேஷ்போர்ட் மட்டும் பக்காவாக டேஷ்போர்ட் டோர் பேட் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 3M ஒரிஜினல் பிராண்டு ஃபோமிங் கார் இன்டீரியர் க்ளீனர். இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி பேக்டீரியல். இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனியூட் பேக்டீரியாஸ் எல்லாத்தையும் கில் பண்ணக்கூடிய ஒர்க் தான் இந்த ஃபோமோட ஒர்க் இது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் உள்ள காருக்கு மட்டும்தான் இது வந்து ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து டீலர்கிட்ட போன மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நாங்கள் வந்து ஹையர் பண்ணி நாங்கள் வரக்கூடிய பேசிக் வெஹிக்கிள்ஸ்க்கே இதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் வாஷ் முடிஞ்சது, இப்போ வந்து பாடி வந்து வாஷ் பண்ணுறாங்க. கம்பல்சரி பிஃபோர் வாஷிங்க்கு முன்னாடி உள்ள மைண்டில் டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த வாஷ் வந்து பண்ணுவாங்க. இது மேலே பாடி தண்ணி காட்டும்போது என்ன ஆகும்னா அதில் உள்ள மைல்டு டஸ்ட் எல்லாமே வந்து தண்ணியோட தனியாக சேர்ந்து கீழே போயிடும். இப்போ நம்ம பார்த்துருக்கு வந்து வீல் ஆர்ச் வந்து க்ளீன் பண்ணுறதுங்க. ஒவ்வொரு வெஹிக்கிளும் கம்பல்சரி இந்த இதை வந்து வீல் ஆர்ச் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. வீல் ஆர்ச்சில் உள்ள மண், சின்ன சின்ன டஸ்ட்டு, இந்த ரோட்டில் போகும்போது மட்டெல்லாம் அடித்து உங்களோட வீல் ஆர்ச்சில் வந்து மண் ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வீல் ஆர்ச் க்ளீனிங் மூலயமா கம்பல்சரி எல்லா வண்டியும், அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய 299 ரூபா வாசாக இருந்தாலும் 500 ரூபா வாசாக இருந்தாலும் நம்ம கேஜி கார் கேரில் கம்பல்சரி இந்த வீல் ஆர்ச் க்ளீனிங் கம்பல்சரி இருக்கும். அதுபோக வீலில் அலாய் வீல்ஸ் க்ளீனிங் இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் க்ளீனிங், எதுவுமே வேறு சும்மா தண்ணி எடுத்து அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறலாம் இருக்கல, ப்ராப்பர் க்ளீனிங் வீல் ஆர்ச்சிலேருந்து ரன்னிங் போர்டிலேருந்து பாடியில் உள்ள மைல்டு க்ளீனிங்லேருந்து பிஃபோர் ஃபோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளோட இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா பூம் ப்ராசஸ் இருக்குது. இந்த பூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்வான்டாக இந்த ஓசி வரக்கூடிய மைல்டு டஸ்ட் வச்சு மூலயமா பாடியில் காரோட பாடியில் வந்து ஸ்க்ராச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பூம் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த பூம் மூலயமா இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார் வாஷ் பண்ணும்போது இங்கே அங்கேயும் நம்ம சுற்றி வருவாங்க கார் வாஷ் பண்ணும்போது, இந்த ஓசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் உரசி மைல்டு ஸ்க்ராச்சஸை வந்து க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பூம் ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபோக நமக்கு தேவையான ப்ராப்பர் ப்ரெஷர் அண்டு வாட்டர் ஃப்ளோ வந்து இந்த பூம் மூலயமா நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸில் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன மண்ணு கூட நம்மளோட வீல் ஆக்சஸில் தங்காது, பக்காவாக க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பிராண்ட் நியூ கார் மாதிரி எடுத்து உங்கள் இன்டீரியர்ஸோட வீல் ஆர்ச்சஸில், ஸோ அண்டர் சேஸில் இருக்கக்கூடிய எந்த டஸ்ட் அண்ட் மண்ணும் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஆர்ச்சில் உங்களுக்கு மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற மட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு இன்டீரியர்ல எங்கே மண் இருந்தாலும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஸோ பிராண்ட் நியூ மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வீல் ரிம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ரிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது டிஸ்கில் உள்ள பிளாக் கலர் டஸ்டஸ் வரும், அந்த டஸ்டஸ் எல்லாமே வீலோட அலாய் வீல்ஸில் தான் தங்கிட்டு இருக்கும். அது எல்லாமே ப்ராப்பராக ப்ரெஷர் போட்டு க்ளீன் பண்ணும்போது எல்லாமே போயிடும். ஸோ பிஃபோர் ஃபோமுக்கு முன்னாடி, ஸோ நான் சொல்லிட்டு இருக்க அத்தனை பிஃபோர் ஃபோமுக்கு முன்னாடி, ஸோ நம்ம பிஃபோர் ஃபோமுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி அடித்து க்ளீன் பண்ணுறதுனால சின்ன சின்ன மைல்டு கல் எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ நம்ம கீழே விழுகும்போது நெக்ஸ்ட் வந்து பாடியில் ஃபோம் அப்ளை பண்ணி வைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் வர சின்ன மைல்டு கல் மூலயமா நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிஃபோர் வாஷிங் மூலயமா பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம கேஜி கார்க்கரில் கம்பல்சரி இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இதில் இப்போ நான் பண்ணுற சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஃபுல் பேக்கேஜில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே இது பார்த்திங்கன்னா நம்ம கார் வாஷில் நார்மல் சர்வீஸ்லேயே இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். டோர் சைடில் இருக்கக்கூடிய டஸ்ட் மைல்டு டஸ்ட் எல்லாத்தையும் வாஷிங் மூலயமா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ப்ராப்பராக பண்ணிடுறோம். இந்த ஒர்க் கூட ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நார்மலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நார்மல் ப்ராசஸான பேசிக் வாஷ்லாம் மேலே வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டாப் வந்து ஃபோம் பண்ணுறாங்க. இது வந்து இன்பில்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்ஸும் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதுபோக பாடியோட ஷைன் வந்து லாங் லைஃப் மெயின்டைன் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மைல்டு சின்ன சின்ன அந்த காக்கா எச்சம் இந்த மாதிரி இருக்க அழுக்கெல்லாத்தையும் எடுத்து வண்டியை வந்து ஒரிஜினாலிட்டி ஃபினிஷிங் என்னவோ அந்த ஃபினிஷிங் அண்ட் ஷைனிங் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ நம்ம இந்த ஃபோம் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ஃபோம் யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் கண்டென்ட் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வேக்ஸ் கண்டென்ட் மிக்ஸ் ஆயிருந்தாலும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதை நம்ம வாஷ் பண்ண உடனே வண்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலான வேக்ஸ் பாலிஷ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்க்ளூடாக வேக்ஸ் பாலிஷ் இருக்கிறதுனால ஆஃப்டர் வாஷிங்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பக்காவாக வண்டி வந்து ஒரு பிராண்ட் நியூ லுக்கில் ஃபினிஷிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் வர கிளியர் கோட்டை வந்து லாங் லைஃப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபோம் வாஷ் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக வண்டியோட நம்ம காரோட லைஃப் வந்து லாங் லைஃப் மெயின்டைன் ஆகும். இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேஜி கார் கேரில் மட்டும்தான் யூனிக்காக பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ யூனிக்னஸ் சர்வீஸில் இது ஒரு பெஸ்ட்டாக பார்ட் ஆஃப் சர்வீஸ் இது நம்மளதில். ஸோ உங்களுக்கு காரோட லுக் அண்டு லாங் லைஃப் மெயின்டைன் ஆகணும், ப்ராப்பர் வே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம கேஜி கார் கேரில் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வெஹிக்கிளை ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ஃபுல்லாக ரொம்ப பத்திரமாக பார்த்து ஃபஸ்ட் கிளாஸ் சர்வீஸ் பண்ணி உங்கள் கையில் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் நாங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வீல் டிஸ்கில் உள்ளேருந்து வரக்கூடிய டஸ்ட் வந்து கருப்பு கலர் புகை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிம்மில் படிஞ்சிடும். இந்த புகையை நாள் கணக்கில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இது வந்து படிஞ்சு நமக்கு இப்போ ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பெயிண்ட்டை வந்து ஃபீலாக பண்ணிட்டோம். நம்ம ஒவ்வொரு சர்வீஸும் ஈச் அண்ட் எவ்ரி சர்வீஸை கேஜி கார்கள் விடும்போது எவ்வளோ அந்த மைல்டு அந்த டஸ்ட் அண்ட் புகையை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது கேஜி கார்கள் மூலயமா உங்களோட கார் வாஷ் பண்ணும்போது உங்களோட அலாய் வீல்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். இதோட பெயிண்ட் வந்து ஃபீல் ஆஃப் ஆகாது, லாங் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு இதில்
பார்த்தீங்கன்னா நம்ம கேஜி கார் வாஷ் வந்து கார் வாஷிங் நடந்துட்டு இருக்கு. கார் வாஷிங் ப்ராசஸில் இது வந்து தேர்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு வேக்கம் கிளீனிங், ஏர் ப்ளோ, வேக்கம் கிளீனிங் அண்ட் ஏர் ப்ளோவிங் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் கிளீனிங். அதுக்கு அடுத்து வாஷிங்கில் வரும்போது ப்ளைன் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோம் போட்டு ஃபோம் மூலயமா மசாஜ் பண்ணி இதில் உள்ள மைல்டு ஸ்கிராச்சஸ் எல்லாம் மைல்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் ரெடியாக இருக்குது வண்டி. இப்போது இது வாஷ் பண்ணும்போது நம்ம அலாயில் க்ளீனிங்கு ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வீல் ஆட்ஸ் க்ளீனிங் இது மூலயமா ஃபோம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறீங்கன்னா அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் அடித்து ப்ராப்பராக வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கார் வாஷ் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ இருக்கிற லுக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட 80% ஆஃப் ஒர்க் முடிஞ்சது. நம்ம இதில் கார் வாஷிங் முடிஞ்சு, கார் வேக்கம் கிளீனிங் முடிஞ்சு, டேஷ்போர்ட் டோர் பேட் கிளீனிங் முடிஞ்சு, பாடி ஃபோம் வாஷ் முடிஞ்சது. ஸோ பாடி வாஷ் பண்ணி ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து போகிறது வந்து அந்த வாட்டர்லாம் வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனல் வேக்ஸ் கோட் கொடுத்துட்டு வண்டியை வந்து ஃபைனல் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ நம்ம அங்கே பார்க்கலாம் முடிச்சு. ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங் பாடி இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% ப்ராசஸ் ஒர்க் முடிஞ்சது. இப்போ ஸோ வண்டியோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிராண்டட் வெஹிக்கல் ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது என்ன ஃபினிஷிங் இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் குவாலிட்டி உங்களுக்கு வண்டியில் இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் ஸ்டேஜ் கார்க்கு இருக்க சர்வீஸ் பண்ண வந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி எந்த அளவுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வண்டியும் ஒரு ஈவன் மாதிரி 800 இருந்தாலும் சரி, அப்டோ பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி எந்த வெஹிக்கலாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். குவாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப லோ. இந்த மாதிரி சார்ஜஸ் யாரும் மார்க்கெட்டில் கொடுக்க முடியாது. ஸோ எங்களோட சர்வீஸில் மட்டும்தான், எங்களோட ப்ரோஜன்ஸ் மூலியம் மட்டும்தான் அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களோட காருக்கு எந்த சர்வீஸ் தேவைனாலும் எனி டைம் எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கீழே உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ்க்கு பாயிண்ட் பண்ணி சொல்லலாம் எங்கள்கிட்ட. நீங்கள் நின்று காயின் பண்ணி இந்த சர்வீஸ் இருந்தாலும் அதுக்கு க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னால் போதும், நம்ம அதை பாயிண்ட் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு சர்வீசஸ் எல்லாமே. ஸோ இப்போ ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஒர்க்கில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இதோட ஃபினிஷிங் எப்படின்னு சொல்லிட்டு அவுட்லுக் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் போடுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ் க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் க்ளீன் பண்ணுறதில் பார்த்திங்க அப்படின்னா ப்யூர் கிளாஸ் க்ளீனர் வச்சு தான் கிளாஸ் க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மைல்டில் அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக கிளாஸில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹேண்ட் மார்க்கிலேருந்து எவ்ரி திங் ரிமூவ் ஆகி ஃபஸ்ட் கிளாஸ் ப்யூர் ஒரிஜினல் கிளாஸோட ஃபினிஷிங் லுக் வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் க்ளீனிங் கம்பல்சரி நாங்கள் எவ்ரி சர்வீஸுக்கும் ப்ராசஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என் பேர் செல்வகுமார். என்னோடய கார் இங்கே கார் கேஜி கார் கேர் சர்வீஸில் தான் ரொம்ப நாளாக சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வாட்டர் வாஷும் பண்ணி கொடுத்துருவாங்க, ப்ளஸ் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்குது. இப்போ வந்து பாடி பாலிஷிங் பண்ணணும், சீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், இன்டீரியர் க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு தடவை என்னோடய காரில் ஹெட்லைட்டும் கூட பக்காவாக க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்க சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆன் டைமில் ப்ராப்பராக சொன்ன டைமில் வந்து எடுத்துகிட்டு போய் பிக்கப் அண்ட் ட்ராப் டெலிவரியும் பண்ணுறாங்க. இல்லை சில டைமில் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லிவிட்டு அவங்க ஷோரூம்லேயே கொடுத்துட்டோம்னா சர்வீஸ் பண்ணி ஆன் டைமில் கொடுத்துட்றாங்க. பொதுவாக கேஜி கேர் ஓனர் மணிகண்டன் ஆகட்டும், அவங்க டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் கஸ்டமர் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமரை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு பண்ணுறதுனால என்னமோ திரும்ப திரும்ப இங்கே சர்வீஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. நான் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரெகுலர் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போது என்னோடய இயர்லி பேக்கேஜில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ண மறந்தாலும் நம்மளும் ஆன் டைமில் வந்து வண்டியை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்க டீம் ஆகட்டும் பசங்கள் எல்லாருக்குமே நம்ம வண்டி பழக்கமாயிருச்சு. கம்ப்ளீட்டாக டேக் கேர் எடுத்து சின்ன சின்ன டாட் கிளாஸஸில் இருந்தாலும் அதை அழகாக சுத்தம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி ஒரு டைம் என்னோடய வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நைட் ஒரு 10:30 இருக்கும், ஒரு இடத்துல ஃபேன் பெல்ட் கட் ஆயிருச்சு. அந்த டைமில் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், அவங்களோட மெக்கானிக்கல் டிவிஷன்லேருந்து வந்து அந்த ஃபேன் பெல்ட்டை மாற்றி அரௌண்ட் ஒரு 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு வண்டியை அப்போவே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. 1 ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கேஜி காரை பொறுத்த வரைக்கும் 2 அட்வான்டேஜ். ஒன்று கார் க்ளீனிங் டீடைலிங் ப்ளஸ் மெக்கானிக்கல் அண்ட் பாடி ஷாப் ஒர்க்கும் பண்ணுறதுனால ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனை நம்ம கார் கேர் வாஷில் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து லொக்கேட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணபதி பாரதி நகரில் வந்து சக்தி மெயின் ரோட்டில் நம்ம சர்வீஸ் சென்டர் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த சக்தி மெயின் ரோட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்குது, ரெண்டாவது ராமநாதபுரம் இருக்குது, அடுத்து கவுண்டமலையும் இருக்குது. ஸோ இது போக பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிட்ஸ் வந்து இன்னும் 6 லொக்காலிட்டியில் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த லொக்கேஷன் 6 லொக்கேஷன் எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று திருச்சி பிளான் பண்ணுறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை பிளான் பண்ணுறோம், இன்னொன்று வந்து பொள்ளாச்சி பிளான் பண்ணுறோம், இன்னொன்று ஊட்டி பிளான் பண்ணுறோம். ஸோ நம்ம கணபதியிலேயே பார்த்திங்கன்னா சரணம்பட்டி தாண்டி ஒரு யூனிட் பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அது போக அடுத்த பிளானுக்கான ஒர்க் வந்து நம்ம காந்திபுரம் அடுத்த லொக்காலிட்டி.
மெயின் லொக்கேஷனில் வந்து ப்ரைம் பிளேஸஸை பிடிச்சி அந்த சர்வீஸ் கொடுக்க தான் பிளான் பண்ணியிருக்கு. ஏன்னா ப்ரைம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே இன்சர் சரௌண்டிங் அண்ட் கோயம்புத்தூரில் வந்து கணபதி, காந்திபுரம் அண்ட் கவுண்டம்பாளையம் இந்த மாதிரி சர்க்கிள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே நியர்பையில் சர்வீஸ் கொடுக்குங்கிற மோட்டோவில் நம்ம அதிகமான சர்வீஸ்ன்றது வந்து கோயம்புத்தூரில் வச்சுட்டு நம்ம சர்க்கிள் ஆஃப் ஸ்ப்ரிட் பண்ணுங்கிற நோக்கத்தில் பொள்ளாச்சி அண்ட் பட்டுக்கோட்டை அண்ட் திருச்சியில் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுறோம், ஊட்டியில் பிரித்து வைக்கிறோம் நமக்கு. ஸோ எங்களோட சர்வீஸ்க்கு வருவீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள். வந்து சர்வீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.